வீடியோ பாக்குற எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரமேஷ். வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹியூமன் சைக்காலஜி ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, பெண்களை பத்தி புகழ்ந்தோ அல்லது இகழ்ந்தோ பேசாத வரலாறோ இல்ல புராணமோ, பாடல்கள், கவிதை, ஓவியம் இப்படின்னு எல்லாத்திலயும் பேசப்பட்டிருக்காங்க. இப்படி எல்லாரும் பேசக்கூடிய அளவுக்கு பெண்கள்ட்ட என்னதான் ஸ்பெஷல்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தாய்மை, அதாவது மதர். ஃபார் எக்ஸாம்பிளா ஒன்னு பார்ப்போம். ஒரு 6 வயசு ஒரு பொண்ணையும் அதே ஒரு 6 வயசு பையனையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த 6 வயசு பையனை விட அந்த பொண்ணு வந்து ரொம்பவே ஆக்டிவா இருக்கும், ரொம்ப நல்லா பேசும், சீக்கிரமாகவே நடக்கும். அவனை விட இவன் கொஞ்சம், இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்டாவே இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நேச்சரே நமக்கு வந்து இப்படிதான் டிசைன் பண்ணி கொடுத்துருது. இங்கேதே நமக்கு தெரியுது தாய்மை பண்புங்கிறது ஸ்டார்டிங்லேருந்தே உருவாகுதுன்னு. நீங்க காலேஜ் படிக்கும்போது இல்ல ஸ்கூல் படிக்கும்போது மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறது ஒரு பொண்ணா தான் இருக்கும். இது ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த 6 வயசு பையனை விட அந்த 6 வயசு பொண்ணுங்கிறது நேச்சராகவே எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும், கொஞ்சம் இன்டெலிஜென்டா இருக்கும், எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். அதுதான் ஒரு டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிளா நம்ம ஒரு அனிமலையோ ஒரு பறவையோ எடுத்துப்போம். அதுல ஒரு ஆண் பறவையோ ஒரு ஆண் மிருகமோ வந்து கடைசி வரையும் உணவு, பாதுகாப்பு, அரவணைப்புன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவும் கொடுக்கறது கிடையாது. கடைசி வரையும் அந்த தாய் பறவை தான் தன்னுடைய குட்டிகளை காப்பாத்துறதுக்கு ரொம்பவே லைஃப் ஃபுல்லா போராடுது. இதை வச்சு நம்ம அனிமல்ஸ்ல பார்க்கும்போது தாய்மைங்கிறது ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. பட் ஹியூமன் லைஃப்ல அப்படி கிடையவே கிடையாது. தாய் தந்தை இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துதான் ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கறது இல்ல ஒரு குடும்பத்தை எப்படி லீட் பண்றது அப்படிங்கிற விஷயத்துல ரெண்டு பேருமே ஃபோக்கஸ் பண்ணணும். இதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, தாய்மை தான் நான் சொல்லுவேன். இதை எப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலியில இன்னைக்கு எவ்வளவோ கணவன் வந்து தன் குடும்பத்தை கஷ்டப்படுத்துறது இல்ல விட்டுட்டு போறது இல்ல குடிச்சிட்டு வந்து கொடுமைப்படுத்துறது இப்படிப்பட்ட விஷயங்கள் ரொம்ப தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நீங்களே பல சோசியல் மீடியால பாத்துருக்கலாம் இது மாதிரி விஷயங்கள், இது மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அப்படின்னு நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. அதுக்குன்னு நான் எல்லா ஆண்களும் கெட்டவங்க அப்படின்னு சொல்ல கிடையாது. இதுல ப்ரொஃபஷனலா டிசிப்ளினாவும் அதுல சிக்மா மேல் அப்படிங்கிற ஆண்களும் இருக்காங்க. இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு யாராவது அப்பா இல்லது அம்மா இல்லாம இருக்கனா, நான் ஒவ்வொரு டைமும் அப்பா அம்மான்னு சொல்லும் போது உங்களை ஹர்ட் பண்ணி இருந்துச்சுன்னா என்னை ரொம்பவே மன்னிச்சுக்குங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எமோஷனல், அதாவது பெண்கள் வந்து எந்தெந்த விஷயத்துக்கு எமோஷனல் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க குக் பண்ணும்போது நீங்க அதை பாராட்டணும் இல்ல அப்ரிஷியேட் பண்ணணும். அதாவது குக் பண்ணி வச்சிருக்க சாப்பாடை வந்து நீங்க நார்மலாவே இருந்தாலும் நீங்க சூப்பரா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்மால் கான்வர்சேஷன் இருக்கணும். நெக்ஸ்ட், அவங்க வீட்டு வேலை செய்யும் போது நீங்க அப்படி செய்யாத இப்படி செய்யாதன்னு சொல்றதுக்கு பதிலா, நீ செஞ்சது சூப்பர், இப்படி நல்லா இருக்கு இப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணி பாருங்க. அவங்க எமோஷனலா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இந்த எமோஷன்ல ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, லிசன், அதாவது அவங்க எது சொன்னாலும் நீங்க காது கொடுத்து கேக்குறது. அவங்க சில டைம் வந்து அவங்களோட கஷ்டத்தை சொல்லுவாங்க இல்ல வேற ஏதோ இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லுவாங்க. அப்படிங்கும் போது நீங்க அந்த விஷயத்த என்ன ஏதுங்கிறத ஃபர்ஸ்ட் காது கொடுத்து கேட்டா மட்டும்தான் அவங்களுக்கு அது எமோஷனலா சேஃபா ஃபீல் ஆகும். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹெல்பிங் மைண்ட், அதாவது அவங்களுக்கு சின்ன ஸ்மால் ஸ்மால், அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்க ஹெல்ப் பண்றது. இப்போ ஹோம் ஒர்க் பண்ணும்போது ஏதாவது சின்னதாக ஹெல்ப் பண்றது, இல்ல குக் பண்ணும்போது ஏதாவது ஹெல்ப் பண்றது, இல்ல வேற ஏதாவது கிஃப்ட் நீங்க கொடுக்கறது, இல்ல எந்த விஷயங்கள் எதா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் அது பண்றதுங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். இதுல நாலாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் ஆர்கியூ, ஹேவ் யூ டூ டைப் ஆஃப் உமன்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் உமன் எதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கோபப்பட்டா நம்ம கோபப்படக்கூடாது, அவங்க ஆர்கியூ பண்ணும்போது நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது. இன்கேஸ் நமக்கு கோபம் வருது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க கோபப்படாம ஆர்கியூ பண்ணாம அமைதியா இருக்கணும். இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணும். இதுல ஃபிஃப்த் பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கம்பேர் டு அதர் உமன், அதாவது நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி அவங்க கூட வச்சு பேசக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பொண்ணு அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பொண்ணு அழகா இருக்காங்க, அந்த பொண்ணு அழகா மேக்கப் பண்ணுது, அழகா கலர் இருக்காங்க, இல்ல அவங்கள விட உன்னை விட அவங்க பெட்டரா இருக்காங்க அப்படிங்கிற கான்வர்சேஷன் கண்டிப்பா அவங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. உமன் சைக்காலஜியில தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேரக்டர், அதாவது பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு காமனா ஒரு விஷயத்தை யோசிக்கவே தெரியாது. அவங்களுக்கு ஒன் வேணா அது கடைசி வரையும் ஒன் வே தான். அவங்க எந்த பாதையில போறாங்களோ அந்த பாதையில கடைசி வரையும் போய்கிட்டு இருப்பாங்க. அது நல்ல பாதையா இருந்தாலும் கெட்ட பாதையா இருந்தாலும் அவங்களே டைவர்ட் ஆகுறதுக்கு ரொம்பவே கஷ்டம். இதுல ஒரு பொண்ணு வளர்ந்து வர்ற விதங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு பொண்ணு ஸ்டார்டிங்லேருந்து வளர்ந்து வரும்போது அவங்க எப்படி வளர்க்கப்படுறாங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணு அங்கே எப்படி வளர்க்கப்படுறாங்களோ அதே மாதிரிதான் கடைசி வரை அவங்க லைஃப் போயிட்டே இருக்கும். இன்கேஸ் ஏதாவது அவங்க வளர்க்கும் போது அப்நார்மலிட்டி இல்ல வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கும் போது அந்த கேரக்டர் அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆக ஆரம்பிச்சு அது கடைசியில அவங்கள ஒரு கெட்ட பாதைக்கு கொண்டு போயிடும். இது அவங்களே நினைச்சாலும் அதுல இருந்து ரெக்கவர் ஆகிக்க முடியாது. இந்த ரூல் பாத்தீங்கன்னா, டோட்டலா 99.96% உமனுக்கு செட் ஆகும். அதாவது 1 மில்லியன் உமனுக்கு வெறும் 400 பேர் மட்டும்தான் இந்த ரூலுக்கு உட்படாம இருப்பாங்க. இந்த 400 பேர் தான் நீங்க சோசியல் மீடியாலேயோ இல்ல லைஃப்லயோ ரொம்ப சக்சஸ் பண்ண பீப்புளாக நீங்க பார்க்க முடியுது.
ஏன்னா அவங்கனால தான் அந்த நார்மல் லைஃப்லேருந்து வேற லைஃபுக்கு வந்து அவங்க ஒரு காமனாக யோசிச்சு எந்த ஒரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ணி ஒரு சக்சஸ் பீப்புளாக அவங்களால வர முடியும். பட் பையனை கம்பேர் பண்ணும்போது இது எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு பையன் வளர்ந்து வர்ற விதத்துக்கும் அவன் ஆக்ட் பண்ண விதத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இருக்காது. ஏன்னா வளர்ந்தது ஒரு மாதிரியா இருக்கும், அவன் பிஹேவியர் ஒரு மாதிரியா இருக்கும். இன்கேஸ் அவன் கெட்ட பையனா வளர்க்கப்பட்டிருக்கான், ஆனால் அவனோட பிஹேவியர் நல்லவனா மாறி இருக்கலாம். அவங்க சூழ்நிலைகள் வந்து அவங்கள உடனே மாத்திரும். ஆனால் பெண்களுக்கு அப்படி மாத்துற ஒரு சான்ஸ் வந்தாலும் பெண்கள் அவ்வளோ சீக்கிரம் மாறவே மாட்டாங்க, அது நல்ல விஷயத்திலையும் சரி கெட்ட விஷயத்திலையும் சரி. ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரூட்டில் வர்றாங்களோ அது கடைசி வரை அந்த ரூட்டே மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுவாங்க. உமன் சைக்காலஜியில் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மென் அண்ட் உமன் சேம், அதாவது ஆணும் பெண்ணும் ஒன்றுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா? உண்மை தான், பட் ஆனால் அது உண்மை கிடையாது. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆணும் பெண்ணும் ஒன்று எதுலன்னு பார்த்தீங்கன்னா கல்வி, கலாச்சாரம், உழைப்பு, தொழில், நட்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆணும் பெண்ணும் ஒன்று. பட்டு எண்ணத்தாலும் செயல்களாலும் ஆணும் பெண்ணும் வேற வேற தான். இதை நீ எப்படிடா சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு தங்கச்சி அண்ணன்ட்ட எதிர்பார்க்கறது ஒரு பாதுகாப்பு மட்டும்தான். பட் பதிலுக்கு அண்ணன் சேம் தங்கச்சிக்கிட்ட பாதுகாப்பை எதிர்பார்க்கறது கிடையாது. அவனோட எதிர்பார்ப்பு எல்லாமே தான் சொல்படி கேட்கணும், அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். நெக்ஸ்ட்டு ஒரு மனைவி கணவரிடம் எதிர்பார்ப்பது தன்னை ஒரு பெருமையாக வச்சுப்பாரா, வசதியாக வச்சுப்பாரா, நாலு பேர் மதிக்கிற மாதிரி என்னை வச்சுப்பாரா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான். பட் கணவனுக்கு அப்படி கிடையாது. கணவன் வந்து தன் பிள்ளைகளுக்கு கடைசி வரை ஒரு நல்ல அம்மாவாக இருப்பாங்களா, ஸ்டார்டிங்கில் இருந்த அன்பும் அரவணைப்பும் கடைசி வரை இருக்குமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் கணவன் மனைவியை பார்ப்பான். இதுலேருந்தே தெரியுது எண்ணங்களும் செயல்களும் வேற வேறன்னு. அப்படி ரெண்டு பேரும் ஒன்றுன்னு சொன்னீங்கன்னா அம்மா புள்ள சண்டை வராது, அண்ணன் தங்கச்சி சண்டை வராது, கணவன் மனைவிக்குள்ள சண்டையே வராது. அவங்களோட எண்ணமும் செயல்களும் வேற வேற இருக்கிறதுனால தான் அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருந்து இது சண்டையாக மாறி ரெண்டு பேருக்கும் பிரச்சனையாயிருக்கு. அதனால தான் சொல்கிறேன் ஆணும் பெண்ணும் எண்ணத்தாலும் செயல்களாலும் வேறே தவிர ஒன்றும் கிடையாது. இதே மாதிரி பெண்களை பற்றி பேசுகிறதுக்கு நிறையா சைக்காலஜி ஃபேக்டும் எமோஷனும் நிறையா இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை இதோட பார்ட் டூ வேணும்னா சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நம்மளோட பார்ட் டூ வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் வரை பை பை.